அதிகமாக வந்து துணிவுக்கு 800 தியேட்டர்கள் அஜித் ஒரு பெரிய ஹீரோ, ஈக்குவல் ஹீரோ. அதுல வந்து விஜய்க்கு 300 தியேட்டர், இங்க 800 தியேட்டர்ல கொடுக்க மாட்டாங்க. அது மனசாட்சியில செயல். 50-50 கண்டிப்பா கிடைக்கும். ரெண்டு பேரும் பவர்ஃபுல் ஹீரோ. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அங்க ஆந்திராவில அது அந்த தெலுங்கு திரைப்பட தொழில காப்பாத்துற ஒரு ஊர். அதனால அந்த ஹீரோ, அந்த முதலாளி அவன் போட்ட முதலை காப்பாத்தணும்னு அவன் நினைக்கிறான். விஜய் படம் இங்கே ரிலீஸ், அங்கே ரிலீஸ். ஆனா பாலகிருஷ்ண படம் இங்க ரிலீஸா? அப்ப அந்த முதலீடு அங்க காப்பாத்தணும்னு அந்த அசோசியேட் நினைக்கிறது. அதனால அதான் இப்ப படம் வேணாம்னு சொல்ல அவங்க ஏதோ அங்கதான் 25% தியேட்டர் இந்த வாரிசு கொடுக்கலாம். ஏன்னா ப்ரொடியூசர் அங்க வந்து தெலுங்கு. வாரிசுடைய ப்ரொடியூசர் யாரு? தெலுங்கு ப்ரொடியூசர். டைரக்டர் யாரு? தெலுங்கு டைரக்டர். அவர் தெலுங்கு படங்கள்ல நல்லா இருக்கு, ஹீரோஸ் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. அதை பண்ணணும். தமிழ் ஹீரோவுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து 25 கோடி கூட கொடுத்துட்டு என் தமிழ் சினிமா மார்க்கெட்டை கெடுத்தா இனி இந்த ஹீரோ அடுத்து 25 கோடி கம்மியா வாங்க வராங்க. அப்ப ஏன் கெடுத்த தில்ராஜா பல்ராஜா? தில்ராஜ் இப்ப எதுக்கு இங்க வந்து ஒரு வாங்கின சம்பளத்தை 25% கூட்டுங்க? அப்ப இங்க அடுத்த ஹீரோ எங்க தமிழ்னால இதுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? என் கவலை அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எங்க ஹீரோ விஜய் படம் நல்லா ஓடணும், அஜித் படம் நல்லா ஓடணும், தெலுங்குக்கு போய் அவங்க மார்க்கெட்டை கெடுத்துக்க அந்த அசோசியேஷனும் அந்த கவுன்சில் விரும்பலை. அதுக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா விஜய் படம் நிச்சயம் வாரிசு அங்க ரிலீஸ் ஆகுது, நிச்சயம். இது பர்சன்டேஜ் சார், இது டப்பிங் தான் சார். அங்க ஸ்டேட் பிக்சர் அது. நீங்க ஒரு கேஜிஎஃப் வரும்போது நம்ம ஹீரோ படத்தை போட்டி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டுல ஒரு பற்று கிடையாது, தமிழ் திரையுல காப்பாற்றணும்ன்ற எண்ணம் கிடையாது. இப்ப போய் அங்க போய் சண்டை போடுறீங்க. அதனால வாரிசு அங்கே ரிலீஸ் ஆகும். 35% விஜய்க்கு அங்க மரியாதை அவ்வளவுதான். இங்க 50-50 அஜித்துக்கு 50 இவருக்கு 50. ரெண்டு படமும் இங்க நல்லா ஓடும். பவர்ஃபுல் ஹீரோஸ் வேற ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல, இந்த வாரிஸ் வந்து பொங்கல் ரிலீஸ் பண்றாங்கனு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப திடீர்னு வந்து துணிவும் அதே டைம் தான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? துணிவு ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி அதே 2 மாசம் ஆச்சு. இப்ப அவங்க அறிவிக்கலாம். ரெண்டுமே முன்னால இருந்து வர்றதா, ரொம்ப நாள் படம் முடிஞ்சிச்சு. பொங்கல் ஒரு நல்ல கொண்டாட்டமான தமிழர்களுக்கு கொண்டாட்டமான தினம். அதுல ரெண்டு ஹீரோ படம் பெரிய சார். பேட்டையும் விசுவாசம் வந்ததா இல்லையா? நல்லா ஓடிச்சா, ரெண்டு படமும் நல்லா ஓடிச்சா. கைதியும் பிகிலும் ஒரு பொங்கலுக்கும் ஏதோ வந்ததா இல்லையா? நல்லா ஓடிச்சா இல்லையா? இந்த ரெண்டு படமும் இந்த பொங்கலுக்கு நல்லா ஓடும். எங்களுக்கு எல்லா ரசிகர்களும் நல்லா ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆந்திராவை கொண்டு வந்து இங்க சேர்க்காதீங்க. அங்க போனதே தப்பு. தமிழ் ஹீரோக்கள் தமிழ் ப்ரொடியூசரை காப்பாத்துங்கள். நீங்க ஒன்னும் தெலுங்கு போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஹீரோஸ் அங்க நல்லா இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு அற்புதமா ஒத்துழைப்பு தர்றாங்க. நீங்க அந்த ஒத்துழைப்பு இங்க தர கத்துக்கங்க. இங்க தொழிலாளி கதி என்ன? இந்த 25,000 தொழிலாளி இதை நம்பி இருக்காங்க சார். நீ பல கோடிகள் வருதுன்னு ராமோஜி போவேன், பாம்பே போவேன், அங்க இருக்கிற தொழிலாளி, அங்க இருக்க துணை நடிகர் எல்லாரையும் போடுவ, நீ கேட்க மாட்ட. என்ன பற்று? தமிழ் பற்று? பாட்டுல மட்டும் 10 பழம்பு பாட்டு வச்சுக்கிறீங்க. தவறு. எல்லா ஹீரோக்களும் திருந்தி தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். தமிழ் தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள். தமிழோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம். தாக்கி இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு பெரிய பரவல் பாச்சு. பத்திரிகையாளர் தாக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? அடிங்க, நீங்க அடிங்க. திருப்பி எழுத்தாளர் அடிங்க சார், தப்பு சார், அப்படி பண்ணக்கூடாது சார். இன்னொரு தலைவர் கூட குரங்கு அது தாவறது. அப்புறம் அங்க அறிவாளத்துக்கு போய் 10,000 கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க சொல்றேன். தவறு சார். நீங்க தான் ஒருத்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. நான் தப்பா சொன்னேன், ஒன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நல்ல பிள்ளை. ஏதோ ஒரு விஷயம் வரணும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நிருபர்கள். அவங்கள தப்பா நினைக்கூடாது. அதனால யாரையும் யாரும் மரியாதையும் கெடுக்கூடாது சார். ப்ரொடியூசர் மரியாதை அவர்கள் வளர்த்து விட்ட நடிகர்கள் கெடுக்க கூடாது. இயக்குநர்கள் ப்ரொடியூசர் அழிக்கணும்னு ஹீரோவுக்காக படம் பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. இன்னும் தெலுங்குல இருந்து ஒரு ப்ரொடியூசர் வராருன்னு ஒரு 25 கோடி கொடுக்குறோன்னு
என் தமிழ எங்கக்கா ப்ரொடியூசர் கெட்டு போயிருக்கானே, உங்களை வச்சு படம் எடுத்து லாஸ் ஆகி அவங்கள விட்டுட்டு இன்னொரு மாநிலம் போனேன் சார். ஒரு தம்பி சிவகார்த்திகேயன் நல்ல ஆள் சார், நல்ல தம்பி. இங்க ரெண்டு மூணு ப்ரொடியூசர் அவரை வச்சு எடுத்தவங்க லாஸ் ஆகும். இப்ப பிரின்ஸ் ஒரு படம் தெலுங்காரங்க வந்து அதிக சம்பளம் கொடுத்து அங்க போனேன், படம் என்னாச்சு ஊத்திச்சு. வாரிசு நல்லா இருக்கணும். நன்றி.